வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 ப்ரோவில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்தது. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கேமரா ரிவ்யூ தான் நாம் பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இன்றைய டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விவோ T1 ப்ரோ ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் 6 GB ரேம் 128 GB வேரியன்ட் 22,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 22,000லேருந்து 20,000 வரைக்கும் அடிக்கடி உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஸோ ஒரு 20,000ல விவோவில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ 6.44 inches கொண்ட ஒரு அமோஎல்இடி டிஸ்பிளே வித் HDR 10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1300 நிட்ஸ் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் லெவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ஃபன் டச் ஓஎஸ் 12 இருக்குது. இப்போ என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 அண்டு ஃபன் டச் ஓஎஸ் 13 ரன் ஆகிட்டுருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 90Hz பேனல். ஸோ அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய குறைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது, 2 நேனோ சிம் தான் போடலாம், மெமரி கார்டு சப்போர்ட்டே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு, தற்சமயத்துக்கு வந்து பஞ்ச் ஹோல் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க இன்னமும் வாட்டர் ட்ராப் நாட்ச்சை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். அடுத்தது மிகப்பெரிய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இன்னொரு ஸ்பீக்கரோ இல்லை ஏர்பீஸை செகண்டரி ஸ்பீக்கராகவோ கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரான்னு கேட்டிங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64MP, அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைடு அண்டு 2MP மேக்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு எல்இடி ஃப்ளாஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 16MP செல்ஃபி கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் 13.1.14.0. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய கேமரா ரிவ்யூ மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதனால் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கல. ஸோ கேமரா பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, ரியரில் இருக்கிற 64MP கேமராவோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற 16MP செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் அப்டேட் ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட்டு கேமரா கேமராவை கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. மெயினான விஷயம் நமக்கு அப்டேட்ஸ் கொடுத்தா ஹீட்டிங் இஷ்யூ தான் வரும். ஸோ அந்த விதத்தில் இதில் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே மாதிரி டிஸ்பிளேவோடைய அந்த 90Hz பேனலும் நல்லாவே இருக்குது, டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஸோ பேட்டரி பார்த்திங்கன்னா இப்போ 87% இருக்குது. 100%ல நான் வந்து கேமரா சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 minutes கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு ஒரு 10% கிட்ட சார்ஜ் குறைஞ்சது. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு 90% இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு 3% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் அப்டேட்டும் பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 4700mAh பேட்டரி வித் உங்களுக்கு 66W ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படின்னு ஒரு ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸருக்கு இந்த மொபைல் வந்து ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர். ஸோ அதை வச்சு நமக்கு எத்தனை அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே இப்போ வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு ரியர் கேமராவை பார்த்துட்டு கடைசியில் நம்ம ஃப்ரண்ட் கேமராவை போடுவோம். ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா 64MP, அது நார்மலாக 16MP ஷூட் பண்ணும். அதனுடைய ஃபோக்கஸிங் தான் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன். அது நார்மலாக நம்ம எப்படி ஷூட் பண்ணாலுமே ஃபோக்கஸிங் வந்து மிஸ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் லெவலும் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதை தவிர ரியர் கேமரா டீட்டெயில்ஸ் லெவல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் 2x 5x இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலும் 10x ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, தவிர டீட்டெயில்ஸ் லெவல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து விவோவோடைய ப்ராசஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் கேமரா சென்சரை இன்னும் கொஞ்சம் நல்ல கேமராவாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட ஒரு நல்ல சென்சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியர் கேமரா தான். ஸோ இந்த ரியர் கேமராவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஷூட் பண்ணது தான். நீங்கள் சீஸ் அப்படின்னு ஒரு வேர்டிங் சொன்னால் விவோ அண்ட் ஐக்யூவில் உங்களுக்கு ஷூட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணது தான் இது எல்லாமே.
ஸோ அப்படி நாமளே ஷூட் பண்ணும்போது நம்ம டேப் பண்ணி எடுக்க முடியாது, ஃபோக்கஸிங் நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியாது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளை நல்லாவே ஃபோக்கஸிங் கரெக்டாகவே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜ் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாவே இருக்குது. எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் பிக்சர் குவாலிட்டி ஒன்றும் உடைய மாட்டுது. பட் ஒரு சில இதை விட பெஸ்ட்டு கேமராவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது வேணால் அதில் இமேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பர்டிகுலர் மொபைலில் வச்சு பார்க்கும்போது இதில் சூப்பராகவே அவுட்புட் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். பட் இப்போ எடுத்த இந்த ரியர் கேமரா ஸ்னாப்ஸு இது அப்படியே நான் கடைசியில் பார்த்திங்கன்னா வீடியோட எண்டில் ஃப்ரண்ட்டு கேமராவும் ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா ஃப்ரண்ட்டு கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்கள் கையில் எப்படிப்பட்ட ஒரு மொபைல் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கேமரா சென்சர் எவ்வளோ ஒரு கம்மியானதாக இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் டைம், அதாவது சன்செட்டு அப்படி இல்லாட்டி மார்னிங் டைம் சன்ரைஸ், ஒரு 5 மணிலேருந்து 7 மணி அந்த டைமுக்குள்ளே மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் அதே மாதிரி ஒரு 4:30 ஒரு 6:30 இந்த டைமிங்கில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ஸ் எல்லாமே பிரமாதமாக வரும். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸில் சன்லைட் படணும். அப்படி படும்போது இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பகல் 12 மணிக்கு ஷூட் பண்ணுது. ஸோ 12:00 போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்லைட் உங்கள் தலைக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ வந்து இமேஜ் அவுட்புட் அந்தளவுக்கு சூப்பராக வராது, ஓரளவுக்கு தான் வரும். அந்த லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்சும் ஆகும். ஸோ உங்களுடைய தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் பிரமாதமாகலாம் வராது, ஓரளவுக்கு தான் வரும். பட்டு இது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இமேஜஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நிற்கும்போது அந்த ஏஐ மோடு நல்லாவே வேலை செய்யுது. அந்த ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணாலும் எனேபிள் பண்ணலைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக தன்னோட வேலையை கரெக்டாக செய்யுது. இன்னொன்று ப்ராசஸிங் நல்லாவே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ப்ராசஸிங் பண்ணும்போது உங்களுக்கு போர்ட்ரேட் மோடும் நல்லாவே ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குது. அண்டு மெயின் கேமராவில் நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணதும் ரொம்பவே அவுட்புட் தரமாக வருதுன்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா எஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங்கில் தான் நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸிங் ஒன்றை வச்சே இந்த விவோ வந்து நல்லா சூப்பராக அவுட்புட்டை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது 8 MP அல்ட்ராவைடு, செகண்ட் இருக்கிறது அந்த மெயின் கேமரா 64 MP. ஸோ அந்த 64 MP நார்மலாக 16 MP தான் ஷூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற 8 MP அல்ட்ராவைடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் வர்ற அந்த மெயின் கேமரா எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனால தான் ரெண்டு இமேஜும் 1:1 நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அல்ட்ராவைடு, செகண்டு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேமரா. ஸோ அப்போ அல்ட்ராவைடுக்கும் மெயின் கேமராவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாத்துலேயுமே 2-2 இமேஜஸ் இருக்கும். அந்த 2 இமேஜில் ஒரு இமேஜ் வந்து டீட்டெயில்ஸ் லெவல் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்றில் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக. டீட்டெயில்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸிங் ஏரியா, அந்த ஏரியா லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது அல்ட்ராவைடு, கம்மியாக இருக்கிறது மெயின் கேமரா. ஸோ அப்போ அதிகமாக இருக்கிற அல்ட்ராவைடு பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கம்மியாக இருக்கிற மெயின் கேமரா எனக்கு ப்ராசஸிங்கில் நிறையா விஷயங்கள் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. பட் நான் எல்லாமே ஜூம் பண்ணி செக் பண்ண வரைக்கும் டீட்டெயில்ஸ் லெவல் ரெண்டுலேயுமே போதுமானதாகவே இருக்குது. அதே மாதிரி சன்னுக்கு நேராக வச்சு நம்ம ஷூட் பண்ணாலுமே டீட்டெயில்ஸ் அல்ட்ராவைலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வந்து 2x ஜூம் பண்ணி எடுத்தது. ஸோ அப்படி 2x ஜூம் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்கள் இமேஜுக்கு பின்னாடி சன் இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு கலர்ஸ் கிளியராக வரமாட்டுது. இந்த மாதிரி ஆப்போனண்ட்டில் சன் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே 5x ஜூம் பண்ணி எடுத்தது. ஸோ 5x ஜூம் பண்ணும்போதும் அந்த கலர் காம்பினேஷன் அந்த சென்சாரில் சன்னு படுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சென்சாரில் லைட் எந்த அளவுக்கு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த 5x ஜூமில் ரொம்பவே நல்லாவே பர்ஃபெக்டான அவுட்புட் வருது. இதில் என்ன ஒன்றுனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்தாலுமே அதை நீங்கள் திரும்ப எவ்வளோ பெருசாக்கி பார்த்தாலும் அதில் இமேஜஸ் வந்து உடையறதில்ல. ஆனால் இதை விட பெஸ்ட்டான கேமராஸ் நிறையாவே இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறுதியில் நாம் செல்ஃபி கேமராவுக்கு வருவோம். செல்ஃபி கேமரா பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா இமேஜஸுமே பார்த்த உடனே அப்படியே சூப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இமேஜஸ் போட்டிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோ, அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா
bokeh effect அதாவது portrait modeல enable பண்ணி எடுத்துருப்பேன் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது பட் நார்மல் ஃபோட்டோவோட அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்டு நம்ம ஷூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது ஸோ அது எதனாலன்னு தெரில இருந்தாலும் எச் டிடெக்ஷன் எல்லாமே நல்லாவே பண்ணுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் தான் நடக்குது அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த செல்ஃபியோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லா லெவல்லையுமே நான் செக் பண்ணிட்டேன் என்னுடைய தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போதும் நான் வந்து செக் பண்ணிட்டேன் அப்படி செக் பண்ணாலுமே வந்து அவுட்புட் நல்லாவே இருக்குது டீட்டெயில்ஸ் லெவலும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி இந்த ரேஞ்சில் நாம் வந்து கேமரா ஃப்ரண்ட்டு கேமரா ஷூட் பண்ணும்போது இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு சூப்பரான அற்புதமான அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி லோ லைட்டாக இருந்தாலும் சரி ரூம் லைட்டாக இருந்தாலும் சரி அவுட்புட் நல்லாவே வருது ரூம் லைட்டிங்கில் நானும் ஏகப்பட்ட டைம் செக் பண்ணிட்டேன் செக் பண்ண வரைக்கும் அவுட்புட் செல்ஃபி கேமராவில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கொடுத்துருக்குற அந்த விவோ T1 ப்ரோவில் ரியர் கேமராவோட ஃப்ரண்ட்டு கேமரா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இருந்தாலும் அந்த 16 MP பதில் ஒரு 32 MP இல்லை 44 MP கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அவுட்புட் எல்லாமே பிரமாதமாக வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G அந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் பார்த்திங்கன்னா இதை விட ஃப்ரண்ட்டு கேமரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அண்டு இதை விட ரியர் கேமராவும் இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அதை விட ஒரு படி கீழே தான் இந்த விவோ T1 ப்ரோ இருக்குது கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது பெட்டராக இருக்கும் அந்த ரியல்மி GT மாஸ்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா விவோ T1 ப்ரோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த செல்ஃபி ஸ்னாப்பில் சன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அந்த சன்னுக்கு நேராக என்னுடைய ஃபேஸை வச்சோம்னாக்கா இந்த அளவுக்காவது எனக்கு தெரியுது பட் ஒரு சில கேமராவில் நம்ம வச்சோம்னா அப்படியே பிளாக்காக தான் இருக்கும் அதை நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ எது எப்படியோ இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்டில் இந்த அப்டேட்டும் ஒரு நல்ல அப்டேட்டை தான் கொடுத்துருவாங்க கேமராவுக்கு எந்த விதமான குறைபாடுமே கிடையாது வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு பூஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்